காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். பெண்பா, என் செல்லகுட்டி, எழுந்துருடா, சாப்பிடாம படுக்கூடாதுல்ல, டாடா உனக்கு ஊட்டி விடுறேன். வாடா செல்லம், டாடா மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் நாம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே வெண்பா, என்னாச்சு வெண்பா? டேய், என்னாச்சுடா? டேய், உடம்பு இப்படி சொல்லுது வெண்பா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். வா வா. என்னப்பா? சொல்றேன். விஜய், டாக்டர் பாத்துட்டாங்களா? என்னப்பா சொன்னாங்க? உள்ள பாத்துட்டு இருக்காங்கம்மா. இதுக்குதான் விஜய் அவசரப்பட வேணாம். அவ அம்மா இறந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேணாம்னு சொன்னேன். நீ சொல்றத புரிஞ்சுக்கிற பக்குவம் அவளுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? என்னால அவளை சமாளிக்க முடியலம்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்காக உனக்கு அம்மா இல்ல, அவ செத்து போயிட்டான்னு சொல்லுவியா? அவ குழந்தைப்பா, தொட்டா செனங்கி கூட தொட்டாதான் செனுங்கும், இவ பார்த்தாலே உடைஞ்சிருவா. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இதுவே அவ அம்மா வந்திருந்தா இப்படி சொல்லிருப்பாளான்னு கேட்பாங்களா இல்லையா? தனியா இருக்கிற ஆம்பளையால குழந்தைய சரியா வளர்க்க முடியாதுன்னு ஒன்னதான் குறை சொல்லுவாங்க. சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என் குழந்தை எனக்கு வேணும்மா. விஜய், அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் வேணா சொல்றேன் பார். இப்ப டாக்டர் வந்து குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க பார். இதோ டாக்டர். டாக்டர் வெண்பா. விஜய், இது சாதாரணமான ஜுரம் மாதிரி தெரியல, பல்ஸ் பிரஷர்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஒரு குழந்தைக்கு திடீர்னு இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது விஜய். என்னாச்சு? தெரியல மேடம், எல்லாமே என்னால தான் நடந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க விஜய்? உன் அம்மா உயிரோட இல்ல, இறந்துட்டாங்கன்னு சொன்ன. ஐயோ, அதுலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு டாக்டர். என்ன விஜய் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? நீங்க படிச்சவங்க தானே, ஒரு சின்ன குழந்தைகிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாம முடிவெடுக்கிறதுக்கு இது ஒண்ணும் பிசினஸ் டீல் இல்ல விஜய். குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே அம்மா இல்லாத குழந்தை கிட்ட போய் இன்னுமே அம்மா வரமாட்டாங்கன்னு சொன்னா எப்படி விஜய்? விஜய், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதல்ல டாக்டர்,
இதுக்கப்புறம் எதுவுமே ஆகாம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என் பொண்ணுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியானதும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே சரி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். என்னம்மா நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். பல்வாசமே ஆகாசமே உனக்கு இருப்பேனடி, பொன்னாரமே என்னாதாரமே உயிர உலுக்கும் உறவோடி. சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிச்ச பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிச்ச பாப்பா.